ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். பொங்கலில் மார்னிங் விளாக் தான் நான் எடுத்திருக்கேன். மார்னிங் நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறது இதில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் அதிகமாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் வந்து அதையும் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது இதில் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்து வீடியோ நான் ஷூட் பண்ண முடிஞ்சால் ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். நம்ம வந்து நார்மலாக என்னென்ன வீட்டில் வேலை செய்கிறோம், அது வந்து பொங்கலில் வந்து எப்படி பரபரப்பாக நம்ம ஒவ்வொரு வேலையும் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் ஷூட் பண்ணியிருப்பேன். காலையில் டீ வைக்கிறதுலேருந்து குக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இதில் நான் வந்து எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தை ஒன்று, ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. மார்னிங்லேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மார்னிங் ரொட்டீன் தான் போட போகிறேன். நான் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 6 மணி. 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு டீ போடுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டீ குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து கலர் கோலங்கள்லாம் போடணும். போட்டதுக்கப்புறம் தான் அடுத்தது நான் சமைக்கிறது இதெல்லாம் செய்ய போகிறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பாத்திரமெல்லாம் கொஞ்சம் வெளியே வச்சு தேய்ச்சேன், அதனால் அப்படியே இருக்கு எடுத்து வைக்கணும். சூரியன் இப்போ தான் வரப்போகுது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஸோ காலையில் தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருக்கேன். இப்போ வந்து கோலம் போடணும். அப்புறம் நைட் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கொஞ்சம் ஈவினிங் விலையை விளக்கி வச்சதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு, எடுத்து வைக்கணும். ஸோ எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ சுஜி நானும் தான் கோலம் போட போகிறோம். நல்லா அழகாக கோலம் போடணும். அப்புறம் இங்கே கவுண்டர் டாப்லாம் சுஜி தான் க்ளீன் பண்ணாங்க. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு பார்க்கலாம். சுஜிக்கு எனக்கும் டீ போட்டுட்டேன். சுஜிக்கு எனக்கும் டீ போட்டு எடுத்து வச்சுருக்கேன். டீ குடிச்சிட்டு ராசி பிளான் பார்த்துட்டு அப்புறமே நாங்கள் என்னென்ன ஸ்டெப் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாய் காய்ஸ், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே வெளியே வந்து இந்த மாதிரி கரை கட்டி விட்டு சாணி பவுடரோட சாணி எல்லாம் கலந்து எல்லாம் அப்படியே அழகாக மஞ்சளாக மங்களகரமாக தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமே தான் போய் படுத்தோம். ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு, வாசலில் நிறைய ஜல்லி ஜல்லியாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் மண் போட சொல்லி இந்த பசங்க பக்கத்தில் இருக்கவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் அப்படியே வாங்கி இங்கே எல்லாம் போட்டு சரி பண்ணி வச்சுட்டோம் நைட்டே. இங்கே பாருங்கள், அப்புறம் காலையில் இப்போ நான் எழுந்திரிச்சிட்டு டீ குடித்த உடனே இந்த கலர் கோலங்கள்லாம் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த காரை ஃபுல்லாக வெளியே பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்ட இந்த மாதிரி எல்லாமே பூசி செம்மண் கரையெல்லாம் கட்டி அதுக்கப்புறமா இதெல்லாமே இப்படி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த கோலம் போட்டேன். ஏன்னா இங்கே அதிகமாக கலர் கொட்டிட்டோம் அப்படின்னா இந்த எல்லோ வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரியாது, அதனால் இந்தளவுக்கு சிம்பிளாக இங்கே மேலே போட்டுட்டேன். அப்புறம் கீழே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வாசல் சரி பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து சரி பண்ண இடத்துல இந்த மாதிரி அழகாக கோலம். இதுதான் பொங்கல் தை ஒன்றுக்கு நான் போட்ட கோலம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ தான் சிம்பிளாக போட்டேன், ஹாப்பி பொங்கல்னு எழுதிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா தோரணம் மாதிரி இப்படி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இனிமேல் நான் வந்து உள்ளே போயிட்டு எனக்கு வேலை சரியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை ஒன்றுக்கு வந்து கதம்ப சாம்பார் தான் வைக்கணும். ஸோ காய்கறிங்கள்லாம் போட்டு நல்ல கதம்ப சாம்பார் ஆஸ் யூஷுவல் ரசம் இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வெளியே வந்து எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சுஜி வந்து பார்த்துட்ருக்காங்க. சுஜி நான் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்கு சொன்னேன் இருக்கிறதெல்லாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு குக்கிங்லாம் நான் இதில் வந்து ஷூட் பண்ணுறேன். டீட்டெயில்டாக இல்லைனாலும் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறது நான் ஷூட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி கார்டனில் எல்லாமே தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நேற்று தான் பறித்தோம் தக்காளி எல்லாம். ஸோ இப்போ வந்து காய்ங்க தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்க யாருக்கு தான் பிடிக்காது, ஃபுல் ஒர்க் போடணும் அதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, நான் வந்து கதம்ப சாம்பார் வந்து விற்க போகிறேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிட்டு உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அஞ்சு விதமான காய் வந்து நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய், பீன்ஸு, பூசணிக்காய், கேரட்டு, அப்புறம் இந்த அவரைக்கொட்டை. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நிறைய டைம் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த பருப்பு இந்த மாதிரி வெங்காயம் சீரகமெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நான் தாளித்து விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சாம்பார் தாளித்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா காய் வந்து ரெண்டு விசில் வந்துடுச்சு குக்கர்லேருந்து. ஸோ புளி ஊற்றி பருப்பு சேர்த்து இறக்கிற வேண்டியது தான். இங்கே வந்து ஒரு கடாயில் ஒரு ஆயில் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா வந்து ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் உருளைக்கிழங்கு வறுவல் இதில் காமிக்க போகிறேன். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆயில் நல்லா காயுது. இதில் என்னென்ன சேர்க்குறேன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி, ரெண்டு பூண்டு பல் நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன். ஆயிலில் சேர்த்துடலாம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப முக்கியம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே கருக விடாமல் இந்த இஞ்சி பூண்டு அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் செவக்க வர வரைக்கும் வச்சுட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து தோல் சீவிட்டு கழுவிட்டதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன், அதனால் நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். ஸோ ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். ஸ்பைசி பொட்டட்டோ வறுவல், அதாவது காரமான உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லலாம். ஸோ நான் வந்து மிளகாய் பொடி, உப்பு மட்டும் ஆயிலில் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்து இதை அப்படியே பாருங்கள் ஆயிலே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், வெறும் ரசம் சாதம் செஞ்சால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் ரசம் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போது நல்ல ஒரு சைடிஷ்னே சொல்லலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது தனியாக நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கதம்ப சாம்பார், பொட்டேட்டோ வறுவல், ரசம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பைஸியாக வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. ஸோ இந்த மாதிரி செஞ்சு காம்பினேஷன் நீங்கள் வந்து தொட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் கதம்ப சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா பொங்கி வருது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில். ஸோ இதில் இந்த பூசணிக்காய் நம்ம சேர்த்துருக்கோம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த ரெண்டு மூணு பூசணிக்காயை இப்படி மசிச்சுக்கலாம் கரண்டியிலேயே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். குக்கிங் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ டைம் போயிட்டே இருக்குது. டிவியில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. ஸோ பொங்கல் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நான் குக் பண்ண பாத்திரம் மட்டும் இப்போ கழுவுறதுக்கு இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன் சிங்கில்.
ஸோ நான் வந்து இங்கே பாருங்கள் அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா உடனுடனே க்ளீன் பண்ணிட்டால் தான் நம்ம வந்து நாமளும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோடய ஒர்க் போனது பொங்கல் டைமில். ஸோ மார்னிங்கில் நான் வந்து குக் பண்ணது சாதம், கதம்பம் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க குடிச்சிட்டு. ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, கழுவிடுவேன். கழுவிட்டேன்னா இப்போ என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ சதீஷ் வந்து எனக்கு வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணித்தரான். ஏன்னா எனக்கு ஃபுல் வேலை. அங்கே ஓன் ஹவுஸ் போய் அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே அங்கேயும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே எப்படி நான் காமிச்சனோ அதே போல் அங்கேயும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதை நான் ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், டைம் இல்லை, நான் அந்த ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஃபுல்லாக வேலை இருந்ததுனால சதீஷ் தான் எனக்கு வீடு இன்றைக்கி க்ளீன் பண்ணி தரான். காலையில் மா போட்டு தரான். ஸோ கோவிலுக்கு எத்தனை பேர் போனீங்கன்னு தெரியல. நான் வந்து ஈவினிங் தான் போக முடியும், அந்தளவுக்கு எனக்கு வேலை இருக்குது. கொஞ்சம் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிடுவேன். ஸோ இப்போ காலையிலேருந்து நான் பண்ண வேலைங்கள்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நார்மலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இதை தான் செய்ய முடியும். ஸோ ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் காலேஜு ஸ்கூல் எல்லாமே லீவு, ஒர்க்குக்கும் போக மாட்டாங்க. நம்ம எப்போவுமே செய்கிற வேலையை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும். நம்ம வந்து அதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பர்சனலாக கோவிலுக்கு போகிறது இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப ஏதாவது கேட்டாங்கன்னா, நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைமு, வீட்டில் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்காங்க, ஏதாவது வடை போண்டா கேட்டாங்கன்னா குக் பண்ணி தரணும். அதனால் நம்ம வந்து க்ளீனாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டக்குன்னு குக் பண்ணிவிட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் இருக்காது. குக் பண்ணுற ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம குக் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம்.